அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா, வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பாத், ஃபஇன் அஸ்தகல் ஹதீத் கிதாபுல்லாஹ், வ ஹைரல் ஹதி ஹதி முஹம்மத், வ ஷர்ரல் உமூர் முஹ்தஸாத்துஹா, வ குல்ல முஹ்தஸத்தின் பிதா, வ குல்ல பிதாஅத்தின் தலாலா, வ குல்ல தலாலத்தின் ஃபின்னார். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء, واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم, ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் புனிதமிக்க ஜும்மாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த குர்ஆன் உலக மக்களுக்கு ஒரு கடவுள் கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை போதிக்கின்றது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக்கக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கடவுளாக வழிபடக்கூடாது. உலகத்தில் மனிதனை மட்டுமல்ல, மனிதனை விட மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இவற்றையெல்லாம் வணங்கக்கூடாது. எல்லாமல்ல, ஏக நாயனாகிய ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஏகத்துவ கொள்கையை இந்த திருக்குர்ஆன் போதிக்கின்றது. இது போன்று பல்வேறு விஷயங்களை இந்த குர்ஆன் உலக மக்களுக்கு போதிக்கின்றது. அதில் ஒரு விஷயம், திருக்குர்ஆன் போதிக்கக்கூடிய ஒரு விஷயம், உறவுகளை பேண வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்த அந்த வேளையில் அந்த மக்களை பார்த்து இந்த குர்ஆன் கேட்கின்றது. ஃபஹல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அரலி உ துக்கத்திவு அர்ஹாமக்கும். நீங்கள் இந்த குர்ஆனை ஏற்காமல் புறக்கணித்து சென்று பூமியிலே குழப்பம் விளைவித்து உறவுகளை பகைக்க நினைக்கின்றீர்களா, சொந்த பந்தங்களை அறுத்துவிட நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறான் என்றால், திருக்குர்ஆன் என்றால் உறவுகளை பேணுதல், சொந்த பந்தங்களை அரவணைத்தல் என்று திருக்குர்ஆன் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த உறவுகளை பேணாமல் அந்த நிலை அரபகத்திலே இருந்தது. சொந்த பந்தங்களை ஆதரிக்காமல், தாய் தந்தையர்களை கவனிக்காமல், பெற்றோர்களை பேணாமல், அண்ணந்தம்பிமார்களை கவனிக்காமல், தன்னுடைய தாய் வழி தந்தை வழி உறவுகளை ஆதரிக்காமல் அவர்கள் உறவுகளை அறுத்து எரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் திருக்குர்ஆன் இப்படி முழங்குகின்றது. ஃபஹல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த்,
ஒத்துக்கத்திவோ அருஹாமக்கும், இந்த திருக்குர்ஆனை புறக்கணித்து புறக்கணித்தால் என்ன விளைவு என்பதை சொல்கின்றார். பூமியில் குழப்பம் விளைவிப்பீர்கள், இது முதல் விளைவு. ரெண்டாவது விளைவு, சொந்த பந்தங்களை பகைப்பீர்கள். இப்படி செய்ய போகின்றீர்களா என்று கேட்டுவிட்டு அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உலாயி கல்லதீன லஅனஹுமுல்லாஹ், இவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஃபஸம்மஹும், அவர்களை செவிடர்களாக ஆக்கிவிட்டான். வாழ்மா அபுசாரகும், அவர்களுடைய பார்வைகளையும் குருடாக ஆக்கிவிட்டான். அஃபலா யத்தத்தப்பருனல் குர்ஆன், இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் அடுத்து சொல்கின்றான், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுகா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் தொங்குகின்றனவா என்று கேட்கின்றான். என்ன சொல்கின்றான், இந்த குர்ஆனில் நீங்கள் உள்ளே நுழைந்தீர்கள் என்றால் அது உறவுகளை ஆதரிக்க சொல்கின்றது, பெற்றோர் நலத்தை பேண சொல்கின்றது, சொந்த மனைவியிடத்தில் நீ நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று சொல்கின்றது, மனைவியை நோக்கி கணவனிடத்தில் நீ நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. இதுதான் திருக்குர்ஆன். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த எதிரிகள் கூட இதை நன்கு தெரிந்தார்கள், தெரிந்து வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக விளங்கியவர் அபு சுஃபியான். அவங்க வெளிநாட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள். ஹிருக்கல் மன்னர் அவரை சந்திக்கின்ற பொழுது இவர் அவரை போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கக்கூடிய நிலையில் அவர் இவரிடத்தில் கேட்கிறார், என்ன கேட்கின்றார், உங்களுக்கு அவர் என்ன ஏவுகிறார், முகம்மது உங்களுக்கு என்ன பிரச்சாரம் செய்கின்றார் என்று சொன்ன உடனே எதிரியா இருந்தாலும் மாற்றி சொல்ல முடியல, அவர் சொல்றது உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். அவங்க சொல்றது உஅபுதுல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். ஒலா துஷிரிக்கு பிஹி செய்ய, அவனுக்கு எதையுமே இணை வைக்காதீர்கள். ஒத்திருக்குமா எப்போலோ ஆம்பாவுக்கும், உங்களுடைய மூதாதியர்கள் சொன்னதை விட்டுவிடுங்கள். ஒயமுருனா பி சலாத், எங்களுக்கு அவர் தொழுகையை ஏவுகின்றார். ஒசுதுக்கு, உண்மையை தான் பேச வேண்டும். ஒல் அஃபாஃப், சுயமரியாதையை பேண வேண்டும், பத்தினித்தனத்தை பேண வேண்டும். ஒசிலா, உறவுகளை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் போதிக்கிறார். இஸ்லாம் என்றால் அதுதான். இந்த ஒரு பிரச்சாரத்தை அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் சந்தித்த ஹிருக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மக்காவில் செய்து கொண்டிருக்கின்ற போது அவர்களை அம்ரு இப்னு அபஸா அஸ்ஸுலமி என்பவர் சந்திக்கின்றார்கள். அப்போ அவங்க கேட்கின்றார்கள், மா அந்த, நீங்கள் யார் என்று கேட்கின்ற போது, காலான நபியும், நான் நபி. ஒமா நபியும், நபினா என்ன, அர்சலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். ஃபகுல்து பி ஐயி ஷையின் அர்சலக, உங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்தியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் என்று கேட்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அர்சலனி பிசிலத்தில் அர்ஹாம், சொந்த பந்தங்களை ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். வ கஸ்ரில் அவ்சான், சிலைகளை தகர்த்தெறிய வேண்டும் என்ற இந்த கொள்கையில் என்னை அனுப்பியிருக்கிறான். வாயி வஹதல்லா, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும். ஒலா லா யுஷ்ரகு பிஹி ஷைஉன், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்று இந்த ஒரு கொள்கையை எனக்கு அனுப்பியிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் முஸ்லிமில் பார்க்க முடிகின்றது. அபு சுஃபியான பற்றி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அப்போது ஒரு துவாவை செய்கின்றார்கள், சபஉன், ஏழு ஆண்டுகள், க சபஈ சினீன யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்துச்சேன் அந்த மாதிரி ஒரு ஏழாண்டு கால பஞ்சத்தை கொடுத்து விடு என்று பிரார்த்தித்து விட்டார்கள். அவ்வளவுதான், மக்காவில் கடுமையான வறட்சி, பஞ்சம் எந்த அளவு இருக்கு என்றால் ஹத்தா அக்கலுல் ஜுலூத், தோள்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வல் மைத்தத்த, செத்த பிணம், ஒல் ஜீஃப், பிணத்தினுடைய அந்த சடலங்கள், இவற்றை எடுத்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க வானத்தை பார்க்குறாங்க, பசியினால் அப்படியே புகை மூட்டமாக தெரிகின்றது. இப்போது அபு சுஃபியான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வர்றாங்க, யா முஹம்மத், முஹம்மதே, இன்னக்க தஅமுரு பிஸிலத்தில் அர்ஹான்,
இன்னக்க தாமுருபி தாத்தில்லா, நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றீர்கள். அடுத்து உங்களுடைய கட்டளையில ஒரு சில திரகம் உறவுகளை ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரச்சாரம் செய்கின்றீர்கள். நாங்கள்லாம் யார், அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இறக்கம் இல்லையா உங்களுக்கு என்று கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்திட்டாங்க. அவங்க அந்த கொள்கைக்கு வரல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்தில், யா அல்லாஹ், இந்த பஞ்சத்தை நீ போக்கிவிடு என்று பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹும் இன்னா காஷிஃபுல் அதாபி கலீலன், நாம் இந்த வேதனையை நீக்குகின்றோம், ஆனால் இன்னக்கும் ஆயுதும், நீங்கள் திரும்ப பழைய நிலைக்குத்தான் செல்வீர்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்து துகானில் சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ மார்க்கம் இந்த குர்ஆனுடைய செய்தி, இந்த ரமலானில் அது விடுக்கக்கூடிய செய்தி, உறவுகளை நாம் ஆதரிக்க வேண்டும், சொந்த பந்தங்களை பேண வேண்டும். இந்த ரமலானில் விடுக்கக்கூடிய செய்தியாக எடுத்துக்கொண்டு இந்த ரமலானில் இருந்து நாமும் அதை பின்பற்றக்கூடிய மக்களாக, ஏற்கனவே பின்பற்றி கொண்டிருந்தால் தொடரக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும். அடுத்து இந்த திருக்குர்ஆன் நமக்கு சொன்ன அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், நாம் மறுமையை நம்பியிருக்கின்றோம். மறுமையை நம்பியிருக்கக்கூடிய நமக்கு நாளை மறுமையில் ஒவ்வொருவரும் ஒரு பாலத்தை கடந்தே தீர வேண்டும். சிராத்து என்ற அந்த பாலம், ஒயின் மின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லோருமே அந்த நரகத்தை தாண்டி தான் வர வேண்டும். ஓ காண அலா ரப்பிக்க ஹத்மம் மக்லியா, இது உங்களுடைய இறைவனிடத்தில் விதிக்கப்பட்ட ஒரு விதியாக ஆகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இப்போ நாளைக்கு மறுமையில் பாலம் கொண்டு வரப்படும், அந்த பாலத்தில் மக்கள் கடந்து செல்வார்கள். அவர்களை இழுத்து செல்லக்கூடிய எரிசக்தி எது, இழுப்பு சக்தி எது என்றால், காரில் போவாங்களா என்றால் கிடையாது. என்ன அவர்களை இழுத்து செல்கின்றது என்றால், அவர்கள் இந்த உலகத்தில் என்ன அமல்கள் செய்தார்களோ அதுதான் அவர்களை இழுத்து செல்கின்றது. அவர்களுடைய அமல்களுக்கு தக்க செய்த அமல்கள் கூட அதிகமாக இருந்தால் அவர்கள் மின் வெட்டுவதை போன்று கடந்து செல்வார்கள். இப்படி ஒரு சாரா கண் சிமிட்டலை போன்று ஒரு கூட்டம் கடந்து செல்லும், அடுத்து ஒரு கூட்டம் காற்றை போன்று கடந்து செல்லும், பறவைகளை போன்று பறந்து அந்த வேகத்தில் செல்வார்கள். அதை போல மக்கள் வேகமாக அவங்களுடைய அந்த சக்திக்கு தக்க, அமலுக்கு தக்க அவர்கள் அதை கடந்து செல்வார்கள். கடைசியில் அமல்கள் குறைஞ்சி 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 ஜீரோ ஆன உடனே தவழ்ந்து போவாங்க, இதற்கு அடுத்து முடியாமல் நரகத்தில் விழுந்து விடுவார்கள். இவங்க இந்த சந்தர்ப்பத்தில் இவங்களை இந்த பக்கமும் இந்த பக்கமும் விழுந்து விடாமல், வலப்பக்கமும் இடப்பக்கமும் விழுந்து விடாமல், ரெண்டு முக்கியமான படைகள் வந்து அவர்களுக்கு விழுந்து விடாமல் காப்பு அரண்களாக தேழுகின்றன. அந்த ரெண்டு என்னவென்றால், ஒன்று அமானிதம், இன்னொன்று சொந்த பந்தங்களை அரவணைச்சமில்ல இந்த அரவணைப்பு. இந்த ரெண்டும் தான் நம்மை நீ உலகத்தில் அடுத்தவருடைய பொருளை மோசடி செய்யாமல் இருந்தாயல்லவா, இந்த உனக்கு நான் பாதுகாப்பாக வருகின்றேன் என்று அந்த அமானிதம் ஒரு உருவகமாக வந்து நின்று நம்மை காப்பாற்றும். இந்த பக்கம் நாம் சொந்த பந்தங்களை ஆதரிச்சோமே அது நின்று காப்பாற்றும். இப்படி அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு காப்பரன்களை, கவசங்களை தந்து நம்மை அந்த பக்கம் கடத்து செல்கின்றார், சுவனத்திற்கு இழுத்து செல்கின்றார். அப்போ அதனால் மறுமையை நம்பிய நாமம், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்பினாரோ அவர் ஃபல் யசில் ரஹ்மா, அவர் தன்னுடைய உறவுகளை பேணி கொள்ளட்டும். அப்போ அதனால் இந்த ரமலானில் நாமும் உறவுகளை பேணி கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த உறவுகளில் முதல் இடத்துல யார் இருக்கிறார், நம்முடைய தாய் தந்தையர்கள், அவங்க தான் முதல் ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். ஒகல்லா ரப்புக்கு அல்லா தாம்புது இல்லா ஐயா, அல்லாஹுவை தவிர்த்து நீங்கள் வேறு யாரையுமே வணங்கக்கூடாது. ஒபில் வாலிதை நீ எஹசானா, அவர்களுக்கு நீங்கள் நல்லறம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் புரிய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். இம்மா எவ்வளுகன்ன இந்தக்கல் கிபரா அகதுகுமா கிலாகுமா, ரெண்டு பேரோ அல்லது அவர்களில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால், முதுமையை அடைந்து விட்டால்,
ஃபலாத குல்லஹுமா உஃப், உஃப் என்ற அந்த வார்த்தையை கூட நீங்கள் சொல்லாதீர்கள். ஒலா தனுகருகுமா, அவர்களை கடுமையாக பேசாதீர்கள், மிரட்டாதீர்கள், விருட்டாதீர்கள். ஒ குல்லஹுமா கௌலன் கரீமா, மரியாதையான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை எப்படி பக்குவப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றால், மினல் கபாயிரி ஷத்துமுர் ரஜுல் எஷ்தும வாலிதை, பெரும்பாவத்தில் உள்ளது ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவது என்று சொன்ன உடனே ரசூலுல்லா பக்குவப்படுத்திய அந்த சமுதாயம் கேட்கின்றது, ஆ எஷ்துமுர் ரஜுலு அவவை, ஒருவன் தன்னுடைய பெற்றோரை திட்டவும் செய்வானா என்று கேட்கின்றார்கள். ரசூலுல்லா இஸ்லா சலாம், ஆம் திட்டுகின்றார்கள். நேரடியாக அவங்க யாரும் திட்டுறது கிடையாது. ரசூலுல்லா சொல்கிறாங்க, இவன் இன்னொருவனிடத்தில் பேசுவான், ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை வரும். அப்படி சண்டை வரும் பொழுது அந்த நேரத்தில் இவன் அவர்களுடைய பெற்றோரை பேசுவான், எதிர்வினையாக எதிர் விளைவாக அவங்க எதிர் ஒளியாக இவனுடைய பெற்றோரை பேசுவான். அப்படி பேசும்போது பேசியது திட்டியது அவன் கிடையாது, இவன் தான் திட்டியிருக்கின்றான், இந்த பெரும்பாவத்திற்கு இவன் தான் சொந்தக்காரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுடைய அந்தஸ்தை எங்கோ கொண்டு போய்விட்டார்கள். உலகத்தில் எந்த ஒரு கொள்கை, சித்தாந்தம், வேதாந்தம் எதுவுமே இது போன்ற ஒரு அந்தஸ்தை தாய் தந்தைகளுக்கு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை அப்ப நமக்கு நேரடியாக பெற்றோர்கள் திட்டுறானா, அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருப்பான். அந்த மாதிரியான பாவியாக நாம் இருக்கக்கூடாது என்று இந்த ரமலானில் நாம் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரமலான் தரக்கூடிய மாற்றமாக இருக்க வேண்டும், ரமலான் தரக்கூடிய ஒரு முன்னேற்றமாக இது அமைய வேண்டும். அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிய போகின்றேன், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லா அந்த கேட்பவருடைய கேள்விக்கு தக்க அந்த பின்னணிக்கு தக்க பதில் சொல்லுவாங்க. அஹையுன் வாலிதான், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா கேட்குறாங்க. ஆமா என்று கேட்ட உடனே ஃபீஹிமா ஜாஹித், அந்த ரெண்டு பேர்களுக்காக வேண்டியும் உன்னை நீ அர்ப்பணித்துக்கொள். என்ன தெரியுமா, இன்றைக்கு எந்த பெற்றோர்கள் இவனை சிறு குழந்தையில் இருந்து வளர்க்குறாங்களோ பாதுகாக்கிறாங்களோ, ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் இவனுடைய இவன் இரவில் தூங்க விட மாட்டான். ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது என்றால் சில குழந்தைகள் பகலில் தூங்கும், இரவில் தூங்காது. அவன் அந்த தாய்க்காரி இரவில் 4 மணி வரைக்கும் கண் விழிச்சிக்கிட்டு இருக்கிறான், 5 மணி வரைக்கும் கண் விழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த குழந்தை மீது பாசம், அதாவது இவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் சரிதான், தொட்டில் ஆட்டுறா, அதற்கடுத்து மடியில் போட்டு பால் ஊட்டுறா, சடைகிறது கிடையாது. தூக்கி வீசி இருந்தால் சும்மா, அதாவது ஒரு குரல் வலை என்பது ஒரு சின்ன அளவில் தான் இருக்கின்றது. கழுத்தை பிடித்து அப்படி நெறித்து விட்டால் முடிஞ்சு விட்டது. கீச்சு குரலில் அந்த குழந்தை இந்த உலகத்தை மறந்து விடும், இறந்து விடும், அந்த காரியத்தை செய்வது கிடையாது. தாய் தந்தையருடைய பாசம் அந்த பிள்ளைகள் மீது இந்த அளவிற்கு அளவற்ற அளவில் அமைந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த பெற்றோர்கள் வயதுயத்தை அடைஞ்ச உடனே அந்த பெற்றோர்களை தூர எரிந்து விடுகின்றார்கள், கண்டுகொள்வது கிடையாது. வேதனைக்குரிய விஷயம். இதில் நாம் முதியோர் இல்லத்தை வைத்திருக்கின்றோம், அந்த மக்கள் வேறு கொள்கைக்கு தாவிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த முதியோர் இல்லம் நடத்தப்படுகின்றது. இந்த முதியோர் இல்லத்தில் நீங்கள் ஒரு தடவை குடும்பத்தோடு போய் பார்வையிடுங்கள், தெரியும் உங்களுக்கு அந்த மக்களை அரவணைக்கக்கூடியவர்கள். இதில் பிள்ளைகளாக இருந்தால்தான் அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக அமையும். ஒரு மூதாட்டியை சந்திக்கிறோம், அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கையினால் அழுத்தக்கூடிய ஒரு வாகனத்தை தாங்க, நாங்கள் இந்த முதியோர் இல்லத்தில் நான் அப்படியே அந்த சைக்கிளில் அப்படியே சுற்றி விட்டு வருகின்றேன், இந்த ஒரு இடத்திலேயே நான் முடங்கி கிடக்கின்றேன். அவங்க சொல்கிறாங்க, கேட்கும்போது இதயமெல்லாம் உடைந்து விடுகின்றது. அப்போது அவர்களுக்கு அந்த சைக்கிளை கொடுப்பதற்கு இந்த ஜமாத்திற்கு சக்தி இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் வளத்தை, நலத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த அம்மா அவங்களுக்கு இந்த சைக்கிளை கொடுத்தால்
அந்த பெஞ்சில் இருந்து அந்த சைக்கிளில் தாவும் போது கீழே விழுந்து விடுவார்கள், நடக்க முடியாது. இந்த தாயை யார் பார்க்க வேண்டும், யார் பராமரிக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், உக்குர் ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, இந்த பெற்றோர்கள் எங்களை சிறு வயதில் பார்த்து பராமரித்தது போன்று நீ இவர்களுக்கு நீ அருள் புரி என்று இறைவனிடத்தில் பிரார்த்திக்க சொல்கின்றான் பெற்றோர்கள். இந்த பெற்றோர்களை அவர்களை கவனிக்காமல், அதாவது சக்தி இருந்து ஆற்றல் இருந்து குடும்பத்தில் உள்ள நாலஞ்சு பிள்ளைகள் இருந்து, ஆண் மக்கள் இருந்து, பெண் மக்கள் இருந்து, பேர பிள்ளைகள் இருந்து, மர்மக்கன்மார்கள் இருந்து இவர்களை கவனிக்கவில்லை என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுவது போன்று உலாயி கல்லதீன அவர்களை சபித்து விட்டான், அவர்களை செவிடர்களாக ஆக்கிவிட்டான், அவசாரகும் அவருடைய பார்வைகளை குருடாக ஆக்கிவிட்டான். என்னங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ஃபஃபீஹிமாஜாஹிர், இந்த பெற்றோர்களுக்காக வேண்டி உன்னை நீ அர்ப்பணித்துக் கொள். அந்த கட்டத்தில் அவர்கள் படுக்கையில் மலஜலம் கழிப்பார்கள். நீங்க முதியோர் இல்லத்திற்கு போயிட்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு மனப்பக்குவத்தை தருவான். அதற்காக நீங்க அள்ளியும் கொடுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன், சிறுவர் இல்லத்திற்கும் போங்க, குடும்பத்தோட போங்க. பிரமத சகோதரர்கள் அனாதை நிலையங்களை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பத்திரிகை நிருபர் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார், எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள், இஸ்லாத்துல பிறந்த நாள்லாம் கிடையாது, அவரு பிரமதத்தை சார்ந்தவர், அவர் சொல்றாரு குடும்பத்தோடு போய் அனாதை இல்லத்துக்கு நாங்கள் உணவு சமைத்து போட்டு விட்டு வந்தோம் என்று சொல்கின்றார். ஏன் அந்த மாதிரியான பார்வையை நீங்க செலுத்தக்கூடாது? உங்களுடைய பிள்ளைகளா நீங்க பாருங்க, இது சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், இந்த முதியோர் இல்லத்திற்கு நீங்க முதல்ல பார்வையிடுங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு நிலையை அடையக்கூடாது என்றும் இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த நிலையை அடையக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலையில ஒரு துவா செய்வாங்க, அதுல ஒன்று உமின் சூயில் கிபர், முதிய பருவத்தை விட்டும் தள்ளாத பருவத்தை விட்டும் அடுத்தவர்களிடத்தில் கிடந்து இப்படி கேவலப்படக்கூடிய, சின்ன பின்னமாக கிடந்து சீரழியக்கூடிய ஒரு வாழ்க்கை பருவத்தை எனக்கு நீ தந்து விடாதே, அதற்கு முன்னால் என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள் என்று கேட்கக்கூடிய ஒரு துவா. அத்தகையாத்தில் அல்லாஹும் இன்னி ஆவுதுபிக்கமின் அருத்த இல அறுதலில் உமர், வாழ்க்கையின் மிக தளர்ந்த தாழ்ந்த மட்டரகமான எல்லோரும் பூச்சி புழுக்களாக மிதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பக்கம் என்னை திருப்புவதை விட்டும், திரும்ப நான் திருப்பப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அத்தகையாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய சொல்கின்றார்கள். போங்க. ஒரு பெண்மணி வெஜிடேட்டிவ் ஸ்டேட், காய்கறி மாதிரி இப்படி கிடக்குறாங்க, இதை பிள்ளை தாங்க பார்க்கணும். அது அங்குள்ள அந்த பணியாளர்கள் பார்க்குறாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சில பணியாளர்கள் இருக்கிறாங்க, அவருக்காக வேண்டி நாங்கள் மனங்கணிந்து துவா செய்து விட்டு வந்தோம். அந்த மாதிரியான ஒரு அரவணைப்பு வேறு எங்கேயுமே இருக்காது. அப்படி கவனிக்கிறாங்க. இதை யார் கவனிக்கணும்? பிள்ளை கவனிக்க வேண்டும், பெண் மக்கள் கவனிக்க வேண்டும், ஆண் மக்கள் கவனிக்க வேண்டும். இதில் குறிப்பாக நான் தாய்மார்களுக்கு சொல்வேன், கணவனுக்கு வாழ்க்கைப்படக்கூடிய மருமக்களாக வரக்கூடியவர்கள், இது போன்ற அந்த பிள்ளைகளை இந்த பெற்றோர்களை பராமரிக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது. ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, ஒரு நிமிட கதை. தன்னுடைய மகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வேண்டி ஆட்டோக்காரன்றத்தில் போய் பேசுகிறாங்க. அவன் சொல்கிறான், ஏற்கனவே அதிகமான அளவில் குழந்தைகளை நான் ஏற்றி சொல்கின்றேன், காவல்துறை என்னை கடுமையாக பேசுகின்றது, உன் பிள்ளையை நான் ஏற்ற முடியாது என்று அவன் சொல்கிறான். நீங்கள் எப்படியாவது என் குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கணும், இல்லைனா நான் இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள் கடந்து பஸ்ஸில் தான் என் பிள்ளையை அனுப்ப வேண்டும், ரொம்ப சிரமம், நீங்கள் கொஞ்சம் மனம் இருந்தால் இடம் உண்டு சொல்லுங்க என்று கெஞ்சிறான். கடைசியில் அந்த ஆட்டோக்காரன் மனம் இறங்கி அந்த பிள்ளையை ஏற்றிக்கொள்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே கணவனுடைய தாய், கணவனுடைய தகப்பனார், முதிய வயது, பிள்ளை ஏற்றியாச்சாம்மா? ஆமாம், ஏற்றியாச்சு என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ரெண்டு கணவனுடைய தாயும் தகப்பனாரும், மனமுண்டால் இடம் உண்டு, மனம் இருந்தால் பறவைகள் கூட்டில் மான்கள் கூட வாழலாம். எங்களுக்கு அது கதைதான், ஆனால் உள்ளத்தை தொட்டது,
இந்த மூளையில் உட்கார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுமா? மருமகளை பார்த்து கெஞ்சுறாங்க, இந்த மூளையில் உட்கார்வதற்கு அனுமதி கொடு. இந்த சாகர கட்டத்தில் எங்களுக்கு இந்த ஒரு அரவணைப்பு இருக்கட்டும் என்று கெஞ்சுகின்றார்கள். அந்த பெண்ணுடைய மனசை உடைக்கின்றது என்று அந்த கதை முடிகின்றது. அவங்களுக்கு தேவை நீங்கள் கொட்டி வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அல்ல. கடைசி கட்டத்தில் உங்களிடத்தில் இருந்த அன்பை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பேர பிள்ளைகள் பேத்திகள் அவங்களுடைய மடியில் வந்து தவழ்வது, இது அவர்களுக்கு ஆனந்தம். அவர்களுக்கு நீங்கள் 1000 வைத்தியம் செய்வதை விட அவர்களுடைய மன ஆறுதல் இருக்கின்றது அந்த பேரங்களை. அதனால் அந்த பேரம் பேத்திகளை பார்க்கும்போது அவர்களுக்கு சில கட்டங்களில் சில சந்தர்ப்பத்தில் பேரம்பேத்திகளை அவங்கள்ட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டு நீ ரிட்டையர்ட் ஆகிட்டில்ல இனிமேல் இந்த வேலையை பார்த்துக்க என்று ஒப்படைக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அதையெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் அந்த மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம இந்த மாதிரி இந்த பெற்றோர்களை நாம் அரவணைக்கவில்லை என்றால் இந்த ரமலான் வந்ததில் நாம் அந்த ரமலானை கண்டதில் அது நம்மை கடந்ததில் ஒரு பயனும் கிடையாது. உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழுங்கள், பெற்றோர்களை அரவணையுங்கள். தாயாக இருக்கலாம், அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். இந்த கடைசி கட்டத்தில் அவங்க படுக்கையில் இருக்கும் பொழுதோ அல்லது சாதாரணமாக நடமாடிக்கொண்டு இருக்கும் போதோ ஏதாவது நமக்கு ஒரு ஃபோன் வரும், நாம் அதிர்ச்சியாக அந்த செய்தியை கேட்போம். அவங்களுக்கு அதை விளக்க முடியாது, அது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்பாங்க, நீ செத்து கெட, உனக்கு என்ன இது விளங்கவா செய்யும்? தேவையில்லை. இல்லைம்மா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு அனுசரியான வார்த்தை, இது மாதிரி அவங்களுக்கு விளங்காது, நீங்கள் விளக்கவும் முடியாது. அப்போ இது போன்று இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் குறுக்கிடுவாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட ஏற்படும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம். அடுத்து அந்த படுக்கையில் கிடக்கிறது, மலஜலம் கழிக்கிறது, அதுவெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த கட்டத்தில் அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். அவர்களுடைய மலம், சிறு வயதில் நாம் மலம் கழித்தோம், சளைக்காமல் கழுவினாங்க. சிறுநீர் கழித்தோம், சளைக்காமல் அவர்கள் கழுவினார்கள். இப்போ இந்த கட்டத்தில் அவர்கள் இது போன்று ஒரு பாதிப்பில் இருக்கும்போது நாம் முகம் சுளிச்சிடக்கூடாது. இது இந்த ரெண்டு பேருக்கும் செய்யக்கூடிய இந்த பணி நாளைக்கு சிராத்தில் நம்மை கடத்தி செல்லும். அதுதான் குர்ஆன் சொல்றது. இந்த குர்ஆன் இப்படிப்பட்ட ஒரு உறவை உலகத்திற்கு பேண சொல்கின்றது. அப்போ அதனால இந்த ரமலான் நாம் அடைஞ்சிருக்கின்றோம். இதில் அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி செலவு செய்வது இருக்கின்றது, அதுவும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் மரண படுக்கையில் கிடக்கிறாங்க. அவங்கள விசாரிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது என்னுடைய மரணப்படுக்கை மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனால் பின்னால் அவங்க நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. நான் என்னுடைய சொத்துக்களில் 1/3 பங்கை தர்மம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா ஒருபோதும் கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பாதியை கொடுக்குறேன், அனுமதி கிடையாது. இஸ்லாத்தில் தான் பிற மத சமுதாயத்தில் கோபம் வந்தால், பிள்ளைகள் மீது கோபம் வந்தால் மடத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இஸ்லாத்தில் அப்படியெல்லாம் முடியாது. நீ வெளியில் தர்மம் செய்யறதா, 1/3 தான் தர்மம் செய்ய முடியும். என்ன மாதிரியான மார்க்கம் என்று நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு குர்ஆன், எப்படிப்பட்ட வஹி, எப்படிப்பட்ட தூதர். அப்போ அதற்கடுத்து 1/3 கொடுக்கலாமா என்று கேட்கின்றார்கள். ஃபஸ்ஸுலுசு கபீர், வஸ்ஸுலுசு கபீர், 1/3 தர்மம் செய்வதும் அதிகம்தான் என்று சொல்லிட்டு மணியான வைரமான ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். இன்னக்க அந்ததர வரசத்தக்க அக்னியா ஹைருன் மின் அந்ததரகும் ஆலத்தன் எத்தக்கஃபூன் நாஸ். உன்னுடைய வாரிசார்கள் மகன் இறந்துவிட்டான், தந்தை வாரிசாக வருவார். தந்தை இறந்துவிட்டார், மகன் வாரிசாக வருவார். நீ உன்னுடைய வாரிசுதாரர்களை
பணக்காரர்களாகத்தான் விட்டு செல்ல வேண்டும். எதகஃபஃபூன நாஸ், மக்களிடத்தில் கையேந்தக்கூடிய நிலையில், கையர் நிலையில் அவர்களையும் விட்டு விடாதே. எப்படிப்பட்ட மார்க்கம்! காலையில் கடற்கரையில் பீச்சில் போய் பாருங்க, கைவிடப்பட்ட முதியோர்கள் கையேந்திட்டு நிற்கிறாங்க. நீங்கள் அவங்க குடும்பத்தை பார்த்தீர்கள் என்றால், வசதியில் உள்ள பையன்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. இது கொடுமை. ஃபஹல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் அன்துஃப்ஸிது ஃபில் அர்து கத்தீஉ அர்ஹாமக்கும். இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டு நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவிக்கவும், உங்களுடைய உறவுகளை பகைக்கவும் நீங்கள் நினைக்கின்றீர்களா? குர்ஆனை மறுத்தால், பகைத்தால் அதனுடைய விளைவு இதுதான் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதனால் இந்த ரமலான் தரக்கூடிய பாடம், உறவுகளை ஆதரிக்க வேண்டும். அப்படி ஆதரிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அதிலையும் குறிப்பாக பெற்றோர்கள், நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றதே, இது பரீட்சை காலம், மாணவர்கள் முடித்துவிட்டு அடுத்து பள்ளி படிப்பை தொடர்வதற்கு இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்கு பள்ளிக்கூடத்தில் கொண்டு பணம் கட்டுவதற்கு எத்தனையோ நம்முடைய அண்ணன் தம்பிகள் கஷ்டப்படுகின்றார்கள். யாரிடத்திலும் கையேந்த மாட்டாங்க. நாம் தான் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு நான் படிப்பு செலவுக்கு நான் தருகின்றேன். நம்மால் என்ன செய்வான், கல்யாண பந்தல் போடுவான், அதில் பல லட்சத்தை காலி பண்ணுவான். இந்த மாதிரியான பிள்ளைகள்லாம் பார்க்க மாட்டான். இது வல்ல இஸ்லாம், திருக்குறான நம்பிய மக்கள் இப்படி இருக்கக்கூடாது. இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். இது மாதிரி உறவுகளை அரவணைப்பதற்கு நீங்கள் முன் வர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது உறவுகளை ஆதரிப்பது, இப்படி ஒரு செய்தியும் சொல்கின்றது. அடுத்து மதினாவில் கிபிலா மாற்றம் வந்தது. மக்கள் இடத்துல கிழக்கு நோக்கி மேற்கை நோக்கி தொழுவுறதை பற்றி அது பெரிதாக பேசப்பட்ட அந்த வேளையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லைசல் பிர்ரான் துவல்லு உஜூஹக்கும் கிபிலல் மஷ்ரிக் வல் மக்ரிப். கிழக்கு மேற்கை நோக்கி தொழுவது அது அதை நன்மை என்று, அது மட்டும் நன்மை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். உலாக்கின்னல் பிற நன்மை என்றால் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு பட்டியலே தொடர்றான். அதில் பல செய்திகளை சொல்லிவிட்டு ஏழைகளை, சொந்த பந்தங்களை ஆதரிக்கிறது, அனாதைகளை ஆதரிக்கிறது, பாவப்பட்ட மக்கள், வசதி இல்லாத மக்கள், அவர்களை அரவணைக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியலை தொடர்கின்றார். நம்ம ஜமாத்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்று முதியோர் இல்லம், அதற்கடுத்து சிறுவர் இல்லம், அதற்கடுத்து புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கு கல்வியை போதிக்கிறது. இது போன்று பன்மடங்கு நன்மை உள்ள காரியத்தை இந்த ஜமாத்து செய்கின்றது. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த போதனையின் அடிப்படையில் நம்முடைய ஜமாத்து செயல்படுகின்றது. இந்த நேரத்தில் உங்களுடைய நன்கொடைகளை இந்த ஜமாத்திற்காக நீங்கள் அள்ளி கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தருவான். நான் முதல்ல உங்களிடத்தில் உறவுகளை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் ஒரு காரியத்தை செய்து அதற்கு உலகத்திலேயே நன்மை கிடைக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா உறவுகளை ஆதரிக்கிறது தான். மன் சர்ரஹு அயுபுசுத்தலஹு ரிஸ்குஹு அவு யுன்சலஹு ஃபியாசரி. யாருக்காவது அல்லாஹ் அவருடைய ரிசுக்கில் ஒரு விசாலத்தை வழங்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லது ஆயுளை நீட்ட வேண்டும் என்று நினைத்தால், ஃபல் யசில் ரஹ்மான், சொந்த பந்தங்களை அரவணைத்துக் கொள்ளட்டும். இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு செய்தி, முஸ்லீம்கள் வரக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், முன்னால் ஒரு சமுதாயம், இதை சொல்லிவிட்டு நிறைவு செய்து விடுகின்றேன், ஒருவர் காட்டில் நிற்கிறார், ஒரு மேகம் ஒன்று வருகின்றது, இன்னொருடைய தோட்டத்திற்காக வேண்டி மேகமேனி மலைப்புலி என்ற ஒரு சத்தம் கேட்கின்றது. நல்ல ஒரு கருங்கல் கற்கள் நிறைந்த ஒரு இடத்துல அப்படியே மலை கொட்டுகின்றது. கொட்டிய தண்ணீர் அப்படியே ஒரு வழியாக, ஒரு வாய்க்கால் வழியாக அப்படியே செல்கின்றது. இவர் அந்த வழியை தொடர்கிறார். அப்படியே தொடர்ந்தோன்னா அங்கே ஒருவர் நின்று கொண்டு
அந்த தண்ணீரை மறித்து தோட்டத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இவர் அவரிடத்தில் போய் பேட்டி காணுகின்றார், நீங்கள் யார் என்று கேட்கின்ற போது, ஏன் கேட்குற, மேகத்திலிருந்து இன்ன பெயரை சொல்லியது என்று சொன்ன உடனே அந்த பேரும் இவருடைய பேரும் ஒத்திருக்கிறார். இந்த அளவுக்குள்ள ஒரு பாக்கியம் உனக்கு எப்படி கிடைக்கின்ற? அவர் சொல்றாரு, நான் இந்த தோட்டத்தில் இருந்து வரக்கூடிய வருவாயில மூன்றில் ஒரு பகுதியை இதிலேயே நான் மூலதனமாக போடுகின்றேன், இன்வெஸ்ட்மெண்ட். மூன்றில் ஒரு பகுதியை என்னுடைய குடும்பம் மனைவி மக்கள் சாப்பிட்டுக் கொள்கின்றோம், மூன்றில் ஒரு பகுதியை தர்மமாக கொடுத்து விடுகிறோம். மார்க்கம் நான் மூன்றில் ஒன்று சொன்ன அப்போது இருந்து இந்த மூன்றில் ஒன்று மார்க்கத்தில் இருந்திருக்கிறது. அவை இந்த மாதிரி நாம் தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலும் பாதுகாப்பை தருகின்றான், நாளை மறுமையில் நாம் பாலத்தை கடந்து செல்கின்ற பொழுது அமல் பற்றாபடியாக இருக்கும்போது குறைவாக இருக்கும் பொழுது இந்த ரெண்டும் அமானிதமும் சொந்த பந்தங்களை அரவணைத்தது, அதுவும் நமக்கு பாதுகாப்பாக வந்து நிற்கின்றது என்பதை நாம் மனதில் வைத்து நாம் உறவுகளை ஆதரிக்கிறது, அது போன்று ஏழைகளை பராமரிக்கிறது இந்த காரியங்களை நாம் செய்வோம். இது குர்ஆன் விடுக்கக்கூடிய செய்தி, அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் ஆவோமாக. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வா ஆஃபர் தவறான் அஹமதுல்லா.